நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்கிக்கலாம். வணக்கம் செம்பருத்தி. தற்போது பெற்றோர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்கள். ரவீனா, நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து அவர்களுடன் உரையாடல் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் நீட் தேர்வினுடைய நன்மைகள் குறித்தும், மேலும் மாணவர்கள் இன்னும் எந்த அளவிற்கு நீட் தேர்வினை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவர்களுடைய வருங்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல அறிவுரைகளை ஆளுநர் அவர்கள் மாணவர்களிடையே தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த உரையாடல் நிறைவடைந்ததற்கு பிறகாக மாணவர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என ஆளுநர் தெரிவிக்க, உடனடியாக ஒரு பெற்றோர் ஒருவர் எழுந்து தன் என்னுடைய மகள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாள், ஆனால் இன்னும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நீட் தேர்வு சரியான முறையில் இருக்காது என்பதை தெரிவித்தும், நீட் தேர்வினை எப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு எப்போது விலக்கு அளிக்கப் போகிறீர்கள் என்று பெற்றோர் எழுப்பிய கேள்விக்கு உடனடியாக ஆளுநர் அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு ஒருபொழுதும் விலக்கு அளிக்க முடியாது என்பதை தன்னுடைய பதிலில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதனையும் பொருட்படுத்தாமல் அந்த பெற்றோர் மீண்டும் திரும்பவும் அதே கேள்வியை மீண்டும் முன்வைக்கிறார். நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதையும், கையில் பணம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகளையோ மகனையோ நீட் தேர்வு எழுத வைத்து அதற்காக செலவுகளை செய்து படிக்க வைக்க முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டி, ஏழை மாணவர்களால் எப்படி நீட் தேர்வினை சந்திக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தன்னுடைய மகளை படிக்க வைப்பதற்காக 4.5 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அவர் இந்த மூலம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கிடையே பெற்றோரும் ஆளுநரும் மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்கொள்ள அந்த இடத்தில் தற்பொழுது ஒரு பரபரப்பும் நிலவி இருக்கிறது. உடனடியாக அந்த பெற்றோரை கேள்வி கேட்க வேண்டாம் எனவும் ஆளுநர் மாளிகையை சுற்றி இருக்கக்கூடிய காவலர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்களும் அவரிடமிருந்து மைக்கை பிடுங்கி அவரை கேள்வி கேட்க வேண்டாம் எனவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஆளுநர் மாளிகையில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நீட் தேர்வினை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களாலும் சாதிக்க முடியும் என்பது ஆளுநருடைய கருத்தாக இருந்தாலும், நீட் தேர்வில் பணம் இருக்கக்கூடிய பெற்றோர்களால் மட்டுமே அவர்களது மகன் மகளை படிக்க வைக்க முடியும் எனவும், ஏழை மாணவர்களுக்காக நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதும் பெற்றோர்கள் முன்வைத்து இந்த பரபரப்பானது தற்பொழுது நிலவி இருக்கிறது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.